சவுகார் 75 கலை உலகின் காவிய தலைவி, நடிப்புலகின் பொலிவிளக்கு, இன்றைக்கும் ரசிகர்கள் மனதில் சிறகடிக்கும் புதிய பறவை. வாழ்க்கையில் சினிமா குடும்பம் இரண்டுமே இவருக்கு இரு கோடுகள். தென்னிந்திய நடிகர்கள் அனைவருடன் நடித்த பாக்யலட்சுமி. இந்த அளவு முன்னேற இவர் போட்டதெல்லாம் எதிர்நீச்சல். இன்று வரை இவருக்கு தெரியாத ஒரு கலை தில்லுமுல்லு, மங்கையர் குலத்தின் பாவை விளக்கு. என்றும் இவருக்கு உண்டு தெய்வத்தின் துணை. சினிமா உலகுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் இவர் அன்னை. இவர் எதிரில் மிக படித்தவர்கள் கூட உட்கார்ந்திருப்பார் படிக்காத மேதையை போல். மணக்க மணக்க இவர் சமைப்பதை பார்த்தாலே பசி தீரும். பல குடும்பங்களில் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் இவர் ஒரு பச்சை விளக்கு. நல்ல பெண்மணியாய் இவரது அனுபவங்கள் சொல்லுவது புது புது அர்த்தங்கள். சர்வலட்சணம் பொருந்திய அஷ்டாவதானி சவுகார் ஜானகி பிறந்த ஊர் கிழக்கு கோதாவரி மாநிலத்தில் உள்ள ராஜமுந்திரி. பிறந்த நாள் 12/12/1931 வருடம். தந்தையார் இங்கிலாந்து நாட்டில் படித்து கெமிக்கல் இன்ஜினியராக பணிபுரிந்த டி பெல்கோஜி ராவ். தாயார் சச்சி தேவி. அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில் மெட்ரிகுலேஷன் படிப்பு படித்தவர் சவுகார் ஜானகி. 1945 ஆகாஷவாணி சென்னையில் நாடக கலைஞராக பிரபலமானார். 1947 வருடம் எஸ் ஸ்ரீனிவாச ராவை மணந்தார். முதல் திரைப்படம் சவுகார் வருடம் 1949. முதல் கதாநாயகர் என் டி ராமராவ். அறிமுகப்படுத்தியவர் பி நாகிரெட்டி. அறிமுகமான படத்தின் பெயரான சவுகாரே நிலைத்துவிட்டது. வெறும் ஜானகி என்பதை விட சவுகார் ஜானகி என்றால் அதன் மதிப்பே தனிதான். வைரங்கள் 1000 இருந்தாலும் கோஹினூர் வைரம் தனிதான். ஆம், ஜானகிகள் 1000 இருக்கலாம், ஆனால் சவுகார் ஜானகி ஒருவர் தான். ஆன்மீகம், குணச்சித்திரம், குறும்புத்தனம், கம்பீரம், நடிப்பிற்கே சவால் விட்டு கதையுடன் இத்து கொண்டு அற்புதமாக இவர் நடித்த கதாபாத்திரங்கள் தான் அப்பப்பா எத்தனை எத்தனை. மனசுல பட்டதை மறைக்காம கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை பேசிக்கிட்டாதானே குடும்ப வாழ்க்கை குழப்பம் இல்லாம இருக்கும். எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தா தான், ஆனா நான் இடைக்காவது இந்த கோயிலுக்கு வந்தது நீங்க பாத்துருக்கீங்களா? என் மேல கோச்சுக்காதீங்க, நீங்க உங்க பாதையில போங்க, நான் தடுக்கல, என்ன மட்டும் விட்டுடுங்க. என்னால நம்பவே முடியல, நமக்கு இன்னொரு குழந்தை என்ன ஆச்சரியமா இருக்கு. நீ எழுந்திருக்க கூடாது, நான் சாப்பாடு. என்ன விடுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு. ஆமா, எதுக்காக வெக்கப்படணும்? யாராவது கேட்டாங்கன்னா பேரனோ பேத்தியோன்னு சொல்லிட்டு போறது. எங்க போற? நான் போய் உனக்கு காஃபி கொண்டு. காஃபி கொண்டு வரதாவது? உனக்கு உடம்பு சரியில்லை, பேசாமப்படுத்துக, நான் போய் காஃபி கொண்டு. இது என்ன, இது எனக்கு உடம்பு கொண்டு இல்ல. இப்ப உனக்கு உடம்பு கொண்டு இல்ல, அப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம். ஏ பாபு, எனக்கு உடம்பு கொண்டு இல்லடா கண்ணு. இத பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். பாபு அப்பாட்ட வா, வா பாருங்க, பாருங்க பூனை ஆட்டமா நடந்து வர்றத பாருங்க. அப்பா, அம்மாவுக்கு உடம்புக்கு என்னப்பா? மாடு, மாடு. நான் மாடா? ரோட்ல மாடுங்க, ரோட்ல போவோம், தலையை போவோம், பாத்து ஓட்டு. ஏடி சிரிக்கிறேன், மெதுவா சொல்லி கொடுங்க. குழந்தை, குழந்தை, குழந்தை அம்மா கையில பிடிச்சிட்டு வருது. கைய விட்டுட்டு புறுக்க ஓடி வந்துட்டான். ஏத்த வேண்டியதான். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கு டிரைவிங் வந்த மாதிரி. அந்த அளவுக்கு முன்னாடி லெப்ட் திருப்பு, லெப்ட் திருப்பு. என்ன லெப்ட்? ஐயோ, இந்த பக்கம் லெப்ட், இந்த பக்கம் லெப்ட், 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 லெப்ட, லெப்ட, என்ன லெப்ட்? பிரேக், பிரேக், பிரேக, பிரேக். ஐயோ, என் கால் பிரேக்கா. மன்னிச்சுக்கீங்க. சேருங்க, புடி சேருங்க, புடி சேருங்க, புடி. என்ன ரைட்? இந்த பக்கம் வேற. ஐயோ, எனக்கு டிரைவிங் வேண்டாங்க. ஆயிரம் ஆயிரமா கொட்டி தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் ஒண்ணுதான், அஞ்சு பைசாவுக்கு கற்பூரம் ஏத்துறதும் ஒண்ணுதான். இந்த மனித தெய்வத்துக்கு என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். கட்டிக்கங்க.
அத்தான் உண்மையை நான் சொல்றேன். ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தையும் பெத்த ஒரு குருட்டு பெண்ணை கொண்டாந்து வச்சு பாலு குடும்பம் நடத்துறார். இது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கு கல்யாணமே நடக்கலைன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை நீங்க நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. ஜானகி, ஜானகி, பாலுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் பரிசுத்தமானவன் ஜானகி, பரிசுத்தம். ஆமா, நண்பர்னு சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாம் ஏமாத்திர ஒரு நடத்தக்கிட்டவரா பரிசுத்தமானவன். ஜானகி, ஒண்ணு சொல்லாது, அவரை ஒண்ணு சொல்லாது. அப்பா, அப்பா வந்துட்டேங்களா? பாபு எப்படி இருக்கா? நான் அப்பா அவனை பாக்கணும். இப்பவே கூட்டிக் கொண்டு போய் விடுங்க. வாங்க அப்பா, வாங்க. குமார், இனிமே நீ அந்த பாபு கூட பேசக்கூடாது, வீட்டுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது, பள்ளிக்கூடத்துல சேரவும் கூடாது. ஏமா அப்படி சொல்றேங்க? அவங்க அப்பா அம்மா நல்லவங்க இல்ல, அவங்க சிநேகிதம் எல்லாம் உங்க அப்பாவோட இருக்கட்டும். பாபு ரொம்ப நல்லவம்மா, அவனோட என்னால பேசாம இருக்க முடியாது. என்ன சொன்னேன்? உன்னை கட்டி போட்டு சூடு போடுவேன் பாரு. பரவாயில்ல, நான் பாபுவோட பேசத்தான் தேவையான. ஒரு பொருளை உங்ககிட்ட ஒப்படைச்சா அத கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்த வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஐ அம் சாரி மேடம், எங்க எல்லாமோ தேடி பார்த்தேன், அந்த ஃபைலை காணோம். நல்லா தேடி பாத்தீங்களா? எனக்கு சொந்தமான பிரியமான பிடித்தமான பொருள் ஒன்னு தொலைஞ்சு போயிருந்தா அதை எப்படி தேடுவானோ அப்படியெல்லாம் தேடி இருக்கேன், அந்த ஃபைல் கிடைக்கல. அலைக்கடலுக்கு அப்பால கொண்டு போகப்பட்ட ஜானகிய கூட தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ அம் ரெஃபரிங் டு ஜானகி ஆஃப் ராமாயணம். அக்கறையா தேடி பார்த்திருந்தா கிடைக்காமலா போயிருக்கும். டோன்ட் டவுட் மை சின்சிரிட்டி. நான் அக்கறையோட தான் தேடி பார்த்தேன். செத்து போயாச்சுன்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் நான் ஃபைல பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, நான் நம்ம லைஃப பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெல், கடைசியா அந்த ஃபைல நீங்க எப்ப பாத்தீங்க? 19ஆம் தேதி சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர் அனுப்பிச்சிட்டு ஃபைல காட்ரேஜ் பிரால தான் வச்சேன். போன வாரம் அந்த ஃபைல் வேணும்னு பிஏ கேட்டாரு. நான் தேடி பார்த்தேன், அந்த ஃபைல காணோம். ஃபேண்டாஸ்டிக். அதுல எங்கிட்ட வேற எத்தனையோ ஃபைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்திரமா தானே இருக்கு. பட் சார், திஸ் இஸ் a very important file. இந்த ஃபைல் கிடைக்கலனா உங்களுடைய நேர்மை, என்னுடைய நேர்மை, ஏன் இந்த ஆபீஸோட மரியாதை, கௌரவம், நாணயம் எல்லாமே பாதிக்கப்படுமே சார். எவ்ரிதிங் இஸ் அட் ஸ்டேக். சார், நீங்க தொலைச்சிருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள், உங்களுக்கு சொந்தமானது இல்ல சார். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க ஏன் என்ன இப்படி சார் சார்னு கூப்பிட்டு சித்திரவதை பண்றீங்க? நீங்க நீங்க என்ன நீங்க கூப்பிட்டு சித்திரவதை பண்றதை விடவா? போகட்டும், அந்த ஃபைலுக்கு லைஃப் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஃபைல் இன்னும் க்ளோஸ் ஆகல. ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அந்த ஃபைலை டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும், அது தலையில நெருப்பு வைக்கிற வரைக்கும் நீங்க தான் அதுக்கு பொறுப்புங்கிறத மறந்துட்டீங்க. எதுவுமே தேடும் போது கிடைக்காது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாம நினைக்காம இருக்கும் போது தேடி கைவிட்டதெல்லாம் திடீர்னு நம்ம முன்னால வந்து நிற்கும். அதுவும் நமக்கு வேண்டாதப்போ. சிக்கலாக உங்கள் சொந்த ஒன்று கூற வேண்டிய இக்கட்டான நிலை எனக்கு, அதை கேட்க வேண்டிய சக்கரவாரதை உங்களுக்கு. அனாவதியை கடிதங்களை தான் அலட்சியப்படுத்தி இருப்பேன். பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவரிடமிருந்து வந்த கருணை முடிவின் காரணமாக நான் பாராளுமாக இருக்க முடியவில்லை. நான் எதை பற்றி குறிப்பிடுகிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அரசாங்க ஊழியரும் அரசியல்வாதியும் மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் மக்கள் தன்னை பின்தொடரும்படியாக நடந்து காட்ட வேண்டுமே தவிர பின்னால் புரத்திக் கொண்டு வரும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கோட்பாடு கட்சிக்காரனுக்கு மட்டுமல்ல அரசாங்க ஊழியருக்கும் தான். நம்மை போன்ற ஊழியர்கள், மரங்களை போன்றவர்கள், நம்மை அண்டி வருபவர்களுக்கு மட்டுமல்ல நம்மை வெட்ட வருபவர்களுக்கும் கூட நாம் விலை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அரசு பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்ணினத்தின் பிரதிநிதி என்கின்ற முறையில் நிர்வாகத்துறையில் எடுத்துக்காட்டாக விளங்கும் உங்களை இழப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அதனால் தான் நான் மனவிட்டு பேசுகிறேன். நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் சார். விளக்கம் எதுவுமே எனக்கு அவசியமில்லை. வதந்திகளுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்கிற ஒரே பதிலைத்தான் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வதந்திகள் உண்மை இல்லை சார். ஆனா அதுபோதும் எனக்கு பதவிக்கு பங்கம் ஏற்படுற மாதிரி நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன் சார். முதலமைச்சரின் புத்திமதிகளை ஆணையாக ஏற்று நடப்பேன். Well, take this as a piece of advice, not from the CM, but from the OM. I mean old man. அப்போ நான் போயிட்டு வரேன் சார்.
நல்லது, போயிட்டு வாங்க. நம் நாட்டின் பிரதிநிதியாக நீங்கள் வெளிநாட்டில் பணியாற்றும் நாளை விரைவில் நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் எங்களுடைய லவ்வர்ஸ் பாயிண்ட். நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதும் இங்கதான், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதும் இங்கதான். பட் ஒன் திங், இன்னைக்கு இந்த பார்க்குக்கு வந்தாலே ஒரு தனி மூடு வரும் கேட்டோம். வரும் வரும். This naughty old man, சூரியன் வீட்டுக்கு போயாச்சுன்னா போதும், இந்த ரூபிக்கு இளமை துள்ளும். கேட்டுக்கோ கேட்டுக்கோ, எனக்கு சர்டிபிகேட் தரணும் என் பேபி. அதை விடு, அமலா அமலான்னு ஒரு நடிகையாமே, அதை எங்கேயோ ஹிந்தி படம் ஷூட்டிங்ல இது பாத்துச்சு. அப்போல இருந்து அமலா அமலான்னு ஒரே பெனாத்தல். அமலா போச்சுடா. நான் சவால் விட்டுட்டு எந்த லைஃப்ல ஒரு தடவையானோ நான் அமலாவ கிஸ் பண்ணணும். பிரிஞ்சி போன என் கணவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்திடுன்னு வேண்டினேன். அப்படியே செஞ்சிட்ட குருநாதா, இனிமே நாங்க எப்பவும் இப்படியே இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பா. அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு.
கல்லிலே கலை வண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான், பல்லவர் போன் கண்ட மல்லை போல பாருங்கும் தேடினும் ஊரொன்றும் இல்லை. கல்லிலே கலை வண்ணம் திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் பெற்ற விருதுகள். 1969 தமிழக அரசின் கலைமாமணி விருது, 1970 பிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் விருது, 1985 சாவித்ரி நினைவு விருது, 1985 ஆந்திர மாநில நந்தி விருது, 1985 ஆனரரி டாக்டரேட் ஃப்ரம் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி அரிசோனா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ், ஃபிலிம் ஃபேர் அவார்ட், 1989 இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவார்ட், நடிகர் திலகம் சிவாஜி விருது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விருது, 2000 டாக்டர் ஏ நாகேஸ்வர் ராவ் விருது, ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா விருது, ஜூரி மெம்பர், நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் கமிட்டி மற்றும் சேர்பர்சன் ஃபார் ஆந்திர பிரதேஷ் நந்தி அவார்ட்ஸ். இரண்டு மகள்கள், ஒரு மகன், மூன்று பேரன்கள், இரண்டு கொள்ளு பேட்டிகள் என்று நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்பது போல் வாழ்வாங்கு வாழ்ந்து வரும் சௌகார் இன்று தன்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு எங்களுடைய இதயம் கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.